ஒரு துண்டு போட்டிருப்பார், மேல ஒரு துண்டு போட்டிருப்பார். அந்த துண்டு எதுக்குன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான தகவல் இருக்கு அதுக்குள்ள. அந்த துண்டு எதுக்குன்னா அவர் வெளியில போகும்போது எடுத்து போட்டுக்குவார். அது அந்த துண்டு எதுக்குன்னா இங்க முதல்ல புறப்பட்டு அவர் தெருமனைக்கு போயிட்டு, இது பாருங்க இப்படின்னா ரைட் டர்ன் அர்த்தம், இப்படின்னா லெஃப்ட் டர்ன் அர்த்தம். பாட்டுக்கு ஜாட காட்டுறதுக்கு ரைட் டர்ன் லெஃப்ட் டர்ன் சிக்னலுக்கு தான் அந்த துண்டு. ஒன்னும் கையில் எடுக்க மாட்டார், அப்போட்டு அப்படியே புறப்படுவார். மச மச நிக்கிறிய புறப்படு அப்படின்ட்டு ஒரு பாட்டுக்கு போயிடுவார். எங்க பாட்டி குஞ்சு குழுமா அது இது அண்டா குண்டா எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு பின்னாடியே வெங்கு 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 வெங்குன்னு ஓடும். இதான் நீங்க நம்முடைய ஆரம்பத்தில் நம்முடைய முறை அப்படின்னா பெண்கள் ஆண்களுக்கு ரொம்ப கட்டுப்பட்டவர். நான் சொன்னேன் ஏய் அப்படின்னு தான் கூப்பிடுவார். எனக்கு கூட அப்படி ஒரு ஆசை இருந்தது. நம்ம எப்போவாது ஏன்னு கூப்பிட்டு டேய்னு பதில் வந்துருச்சுன்னு வச்சுங்க, இப்ப நான் இருக்கிற கௌரவம் எல்லாம் போய் என்னத்துக்கு அனாவசியமா கலைமாமணி எல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால அது வேண்டாம், அந்த வம்பு நான் கூப்பிடுறதே கிடையாது, நினைப்பேன் அப்படி. ஆனா அதே மாதிரி அவங்களும் நினைப்பாங்களே, சில பேர் பொண்டாட்டி இங்க வாடி இங்க போடி அப்படிம்பா. இங்க வாடி போடின்னு மனைவியை கூப்பிடுறது நல்ல பழக்கம் இல்லைங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்க வாடி போடின்னு கூப்பிடுக்கு பதிலா காப்பி இந்தாடான்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க. இப்ப நான் பல பேருக்கு யோசனை சொல்லிட்டு போறேன் பார்த்தீங்களா, யோசனையா எவ்வளவு பெரிய விபரீதம் ஏற்படும். மனைவியை வாடி போடின்னு கூப்பிடக்கூடாது. என்னுடைய பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் எனக்கு அவர் ஒரு வழிகாட்டி, கீவாஜா அவர் வீட்டில் சாப்பிட்றார். இது நடந்த சம்பவம், கீவாஜாவுக்கு ராதாகிருஷ்ணன் சாரோடைய மனைவி பரிமாறுறாங்க. ரொம்ப அருமையாக சமைப்பாங்க, ரொம்ப அருமையாக பரிமாறுவாங்க. ரொம்ப அன்பான ஒரு அரசி அந்த அம்மா, ராதாகிருஷ்ணனுடைய மனைவி. சாதம் போடும்போது அந்த அம்மா உள்ளே போயிட்டா, ஏய் இங்கே வாடி அப்படின்னா ராதாகிருஷ்ணன். கீவாஜா கேட்டார், என்ன சொன்னேன் அப்படின்னா, என்ன சொன்னேன், வாடின்னு சொன்ன, இவ்வளவு படிச்சும் உனக்கு பண்பு வரலையான்றது. கீவாஜா கேட்ட வார்த்தை, இவ்வளவு படிச்சும் உனக்கு பண்பு வரலையா, மனைவியை வாடின்னு கூப்பிடலாமா, மனைவியை வாடின்னு கூப்பிட்டா அந்த வீட்டில் மகாலட்சுமி இருப்பாளா. அவர் சொன்ன வார்த்தை, மகாலட்சுமி இருப்பாளா, மரியாதையாக கூப்பிட பழகு அப்படின்னு சொன்னால் அதுக்காக வாங்கணும்னு நான் கூப்பிட முடியும் அப்படின்னு. வானாது கூப்பிடு, அது என்ன வாடின்னு கூப்பிடுறது. அதுக்கப்புறம் ஒரு வாடிப்பட்டிங்கிற ஊரையே சொல்கிறது இல்லை, தப்பாக போயிடுமோ அப்படிங்கிற பிரச்சனையினால அந்த ஊரையே சொல்கிறது இல்லை. போடி நாயக்கனூருங்கிறத சொல்கிறது இல்லை அவர், போங்க நாயக்கனூர் அப்படின்னு அதுக்கு ஒரு மரியாதையாக சொல்லலாம்னு ஒரு முடிவு பண்ணிட்டார். கீவாஜா ராதாகிருஷ்ணனை திருத்தினார். நான் எதுக்காக இங்கே சொல்ல வரேன், பழைய காலத்து மரபு எப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய தென்னிந்திய மரபு ஆண் எஜமான பெண் வந்து கட்டுப்பட்டவள் அப்படிங்கிற கருத்து. ஆனால் நார்த் இந்தியாவில் உருவான இந்த சாக்த வழிபாடு, தென்னிந்தியாவில் சாக்த வழிபாடு உருவாகலை. நார்த் இந்தியாவில் உருவான சாக்த வழிபாடு, இங்கே தாய் தெய்வ வழிபாடு உண்டு, குலதெய்வ வழிபாடு உண்டு, தாய் தெய்வ வழிபாடு உண்டு. ஆனால் அதெல்லாம் சிறு தேவதைகளாக வழிபாடு செய்யப்பட்டவை. நான் அந்த வித்தியாசத்தை அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. ஆனால் முழுமுதற் பொருளாக பெரும் கடவுளாக வைத்து வணங்கப்படுகிற சக்தி வழிபாடு வடக்கேந்து வந்தது சாக்தர்கள். நீங்கள் பெங்காலில் போனீங்கன்னா சக்தி வழிபாடு தான் பிரதானமானது, மிக மூத்தது, மிக பிரதானமாக கொண்டாடப்படுவது சக்தி வழிபாடு தான். அதில் என்ன கணக்குன்னு கேட்டால், அம்பிகை மேலானவள், சிவபெருமான் கூட அவளுக்கு கட்டுப்பட்டவர். அவளுடைய சிம்மாசனத்திலே, அம்பிகையின் சிம்மாசனத்திலே நான்கு கால்களிலே நான்கு, ஐந்து தேவர்களில் நான்கு தேவர்கள் குடியிருக்க அதன் பலகையாக கிடப்பவர் சிவபெருமான் என்று கணக்கு உண்டு. ஐந்து தேவர்களை அவள் ஆசனமாக பயன்படுத்தி கொண்டு மேலே அமர்ந்திருக்கிறவள் அப்படின்னு அவளுக்கு ஒரு கணக்கு இருக்கு. எனவே சிவபெருமானை விடவும் மேம்பட்டவளாக அம்பிகை கொண்டாடப்படுவது சாக்த வழிபாட்டில் இருக்கிற சூக்ஷமம். அதில் இன்னும் பல கருத்து இருக்கு, நான் அதெல்லாம் நடுவில் சொல்லிக்கிட்டே வரேன். அந்த கான்செப்டில் சாக்தத்தை எடுத்து பார்த்து அபிராமியந்தாதி எழுதப்பட்டிருக்கிற போது சைவ சித்தாந்த மரபை மையப்படுத்தி கீவாஜா அவர்கள் எழுதியிருக்கிற உரையை முழுமையாக என்னால் அனுபவிக்க முடியவில்லை, ஒரு இடையூறு தடுத்தது. அந்த காலகட்டத்தில் எனக்கு கிடைத்தது திண்டுக்கல் சண்முகநாதன் என்ற பெரியவர் எழுதியிருந்த உரை. அவர் முழுக்க முழுக்க ஸ்ரீவித்யா ரகசியங்களை உடைத்து எழுதி 43 முக்கோணங்களுக்கு என்ன பொருள், 9 அந்த நவ ஆவரணத்திலேயும் இருக்கிற தேவிகள் யார், இவை பற்றிய பல ரகசியங்களை உள்ளடக்கிய உரையை திண்டுக்கல் சண்முகநாதன் அவர்கள் மிக அருமையான ஸ்ரீவித்யா உரை ஒன்று எழுதியிருந்தார். ஆனால் இலக்கிய நயம் இல்லை, கீவாஜா மாதிரி இலக்கியமாக கவிதையாக அனுபவிப்பதற்குரிய ஒரு அழகு இல்லை. ஏன்னா ஒரு கவிதையை கவிதையாகவும் அனுபவிக்கணும், தத்துவமாகவும் அனுபவிக்கணும். அதுக்கு வித்தியாசம் சொல்லட்டுமா உங்களுக்கு, நான் அக்னி குஞ்சு பற்றி இங்கே ஒரு முறை பேசினேன். அக்னி குஞ்சு கவிதையில் ஒரு வரி வரும், அதாவது தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ, கடைசி வரி என்ன, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம், தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இப்போ கவிதை எங்க இருக்கு அக்னி குஞ்சு கவிதையிலன்னு கேட்டா அந்த இடத்துல தான் இருக்கு. அக்னி குஞ்சொன்று கண்டேன்,
அதனை அங்கோ ஒரு காட்டிடை பொந்துகிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதெல்லாம் உங்களுக்கு புரியும், ஒரு வரைக்கும் கூட உரைய வேண்டியதில்லை. கோனார் நோட்ஸ் எல்லாம் வேண்டியதே கிடையாது, கோனார் நோட்ஸ் எப்பவுமே வேண்டியது கிடையாது, இருந்தாலும் இதுக்கு பாட்டுக்கு வேண்டியது கிடையாது. அக்னி குஞ்சொன்று கண்டேன், அதனை அங்கோ ஒரு காட்டிடை பொந்துகிடை வைத்தேன், வெந்து தணிந்தது காடு, தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ. இதனாலையும் நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா முடியாதா? இன்னொரு மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியுமா முடியாதா? முடியும். அக்னி குஞ்சொன்று கண்டு, நீங்கள் இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம், ஹிந்தியில் மொழிபெயர்க்கலாம், எதில் வேணாலும் மொழிபெயர்க்கலாம். அதை அங்கோர் காட்டிடை பொந்திடை வைத்தேன், எந்த மொழியில் வேணாலும் நீங்கள் மொழிபெயர்க்கலாம். வெந்து தணிந்தது காடு மொழிபெயர்க்கலாம், தழல் வீரத்தில் குஞ்சென்றும் மூப்பென்றும் உண்டோ மொழிபெயர்க்கலாம். மொழிபெயர்க்க முடியாத ஒரு வரி இருக்கு, என்ன? தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம். இதை மொழிபெயர்த்தா அத்தனை பேரும் செத்தோம். யாராவது மொழிபெயர்த்துருங்க, தத்தரிகிட தத்தரிகிட தித்தோம் அப்படிங்கறத மொழிபெயர்த்துருங்க. எந்த மொழியிலையாவது மொழிபெயர்க்க முடியுமா? அப்ப பாரதி எங்க உயிர் வாழ்கிறான்? மொழிபெயர்க்க கூடிய நான்கு வரிகளில் மட்டும் பாரதி அல்ல, மொழி பெயர்க்கவே முடியாத வரிகளில் கவிதை உயிர் வாழ்கிறது. ஒரு ஆனந்தமான கவிதை மொழிபெயர்க்க முடியாத ஒரு வரிக்குள்ளே உயிர் வாழ்கிறது. அப்ப அதை கவிதையாம அனுபவிக்க பழகணும். அப்படி கவிதையா பார்க்கலாம்னு சொன்னா, திண்டுக்கல் சண்முகநாதன் உரையில கவித்துவமாக அனுபவிக்கிற அழகு துளி கூட இல்லை. அப்ப என் மனதுல ஒரு ஏக்கம் வந்தது, எப்படின்னா அப்பா இருந்தா அம்மா இல்லை, அம்மா இருந்தா அப்பா இல்லைங்கிற மாதிரி, இலக்கியம் இருக்கிற இடத்தில் சாக்தம் இல்லை, சாக்தம் இருக்கிற இடத்தில் இலக்கியம் இல்லை என்று நான் நினைத்து வருந்தினேன். பருத்தூர் சந்தான்ராமன் ஒருவர் நல்ல உரையை எழுதியிருக்கிறார், கொஞ்சம் நிறைய சில இடங்கள்ல கொஞ்சம் மிகையாமல் எழுதியிருக்கிறார், அந்த உரையும் நல்ல உரை. ஆனா ஆழமான நயமான அனுபவங்களோடு கூடிய ஒரு உரை தோன்ற வேண்டும் என்று எண்ணிய போது, நான் படித்து கொண்டே வர வர, அதை பேசிக்கொண்டே வர வர, அபிராமி அந்தாதியில் பல சுகமான பகுதிகள் என் மனதில் வந்து பதிந்தன. இவற்றை பதிவு செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அபிராமி அந்தாதியில் முதல் தொகுதி ஐம், அடுத்த தொகுதி கிளீம், அதுக்கு அடுத்த தொகுதி சௌ. ஐம் கிளீம் சௌ என்பது ஸ்ரீ வித்யா மந்திரத்தில் பாலா மந்திரத்தினுடைய நாதம், அது பீஜம். அதில் ஐம் என்ற தலைப்பிலான முதல் உரை இப்போது வெளிவந்திருக்கிறது. நான் ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க, என்ன மாதிரியான ஒரு இலக்கிய நயம் சமய உண்மை எல்லாம் அடங்கியிருக்கணும். எப்படி? உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. ரொம்ப அருமையான கவிதை வரி. உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை, பத்ம பதயுகம் சூடும் பணி எனக்கே அடைத்தனை. கடைசியா பாட்டு எப்படி முடிக்கிறார்னா, துடைத்தனை எதை? உள்ளத்து அழுக்கையெல்லாம், நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் துடைத்தனை. சுந்தரி நின் அருள் ஏது என்று சொல்லுவது, எப்படிமா சொல்லுவேன், என்னால சொல்ல முடியலையம்மா, நின் அருள் ஏது என்று சொல்லுவது. ஒன்னு புரிஞ்சுக்கணும், சொல்ல முடிந்ததை சொல்லி முடித்து விடுவது கவிதை அல்ல, ஒன்றை சொல்ல முடியாமல் தத்தளிப்பதுதான் கவிதை. உன்னை சொல்ல நினைச்சு அதை சொல்ல முடியலையே அப்படின்னு தத்தளிப்பதுதான் கவிதை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், ரவீந்திரநாத் தாகூர் 6000 கவிதை எழுதியவர், ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை, 6000 poetries. வேற யாருக்கும் இல்லாத பெருமை ரவீந்திரநாத் தாகூருக்கு. ரவீந்திரநாத் தாகூருக்கு இன்னொரு பெருமையும் இருக்கு, என்ன? ரெண்டு தேசத்துக்கு தேசிய கீதம் தந்தவர். இந்த உலகத்திலே வேற யாருக்குமே ரெண்டு நாட்டுக்கு தேசிய கீதம் கொடுத்த பெருமை இருக்காது. இந்தியாவின் தேசிய கீதம் ஜனகணமன, பங்களாதேஷுடைய தேசிய கீதம் அமர் சோனார் பங்களா. அந்த பங்களாதேஷுடைய தேசிய கீதமும் ரவீந்திரநாத் தாகூர் எழுதியது. இரண்டு தேசங்களுக்கு ஒரு தேச கவிதை தேசிய கீதம் எழுதிய ஒரே கவிஞர் ரவீந்திரநாத் தாகூர், அதனுடைய தனித்த பெருமை. ஆனால் ரவீந்திரநாத் தாகூர் மரணப்படுக்கையில் இருக்கிற காலத்தில் முகத்தில் லேசாக ஒரு வாட்டம் இருந்தது, ஒரு தளர்ச்சி இருந்தது. அவருடைய மாமா பக்கத்தில் இருக்கிறார், அவர் கேட்குறாரு, என்ன சோர்வாக இருக்கிற அப்படின்னு. மை லைஃப் இஸ் எ ஃபெயிலியர் அப்படின்னார் ரவீந்திரநாத் தாகூர். மை லைஃப் இஸ் எ ஃபெயிலியர், யாரா நம்ப முடியுமா? 6000 கவிதை எழுதி நோபல் பிரைஸ் வாங்கி உலகத்தாரால் அங்கீகரிக்கப்பட்டு ரெண்டு தேசத்துக்கு தேசிய கீதம் எழுதினவர் போய் இட்ஸ் எ ஃபெயிலியர்னு சொன்னா என்ன பேசுற நீ? உன்னுடைய ஒவ்வொரு கவிதையும் எவ்வளவு பெரிய சொத்து, என்ன ஃபெயிலியர் அப்படின்னு. 6000 கவிதை எழுதியிருக்கிறேன், இந்த வார்த்தையை கவனிங்க, 6000 கவிதை எழுதியிருக்கிறேன். தாகூர் பதில், 6000 ஃபெயிலியர்ஸ். என்னடா ஃபெயிலியர்ங்கிற அவர் சொன்னார் பாருங்க. தாகூர் சொன்னார், ஒவ்வொரு கவிதையிலும்
ஒவ்வொரு கவிதையிலும் நான் ஏதோ ஒன்றை முழுமையாக சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்து எழுதுகிறேன். அதை எழுதி முடித்த பிறகுதான் என்னால் அதை சொல்ல முடியவில்லை என்பதை உணர்கிறேன். So they are totally failures. ஒரு மேல்நாட்டு கவிஞனுடைய கல்லறையில் என்னடா எழுதணும்னு கேட்கறான். உன் கல்லறையில் என்ன எழுதணும்? அன்பினிஷ்டுன்னு எழுது. அன்பினிஷ்டு, முடிக்கப்படலை. ஏன்னா என்னமோ எழுதணும்னு நினைச்சேன், நான் எழுதி முடிக்கலை. இப்போ கூட ஒன்று சொல்லட்டுமா? நாங்கள் இவ்வளவு பேசுவோமே ஒழிய என்ன நினைச்சோமோ அதை பேசிட்டோன்ற திருப்தி என்னைக்கு வரும்னு தெரியல. அது வர வரைக்கும் நாங்கள் பேசிட்டு தான் இருப்போம். ஐயோ, நம்ம பேச நினைச்சதை முழுக்க பேசிட்டோம்னா அதுக்கப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்கு இந்த உலகத்தில்? அப்போ மனசில் என்ன செய்து முடித்தாலும் ஒரு நிறைவு இல்லை. ஒரு இன்னும் முடிக்கலையே, இன்னும் செய்ய வேண்டியிருக்கு, இன்னும் செய்ய வேண்டியிருக்கு, அந்த எண்ணம் இருக்கிற வரையில் தான் படைப்பு நிகழ்ந்து கொண்டே இருக்கும். அப்போ தாகூர் என்ன சொல்கிறார்? என்னால் நான் சொல்ல நினைச்சதை என்னால் சொல்ல முடியலே அப்படிங்கிறார். இப்போ வாங்க, நின் அருள் ஏது என்று சொல்லுவதே. அம்மா, என்னால் சொல்ல முடியலம்மா. நான் உன்னை வேணால் சொல்லட்டுமா? சொல்ல முடியலேங்கிறத சொல்கிறோம்மா, சொல்ல முடியலேங்கிறத நான் சொல்கிறோம்மா அப்படிங்கிறார். இப்போ கவிதை அங்கே தொடங்குது. உடைத்தனை வஞ்சப்பிறவியை அப்படிங்கிறார். இந்த எல்லா ரிலிஜனுடைய அடிப்படை நோக்கம் என்ன? எல்லா சமய நூல்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன? சமய நூல்களுடைய அடிப்படை நோக்கம் ஒன்றே ஒன்று தான், என்ன தெரியுமா? பிறவி இல்லாத பெருநிலைக்கு போகவன். நீங்கள் என்ன தான் சாமி கும்பிட்டாலும், சாமி கும்பிட்டதாலேயே நமக்கு புதுசு புதுசாக வீடு, காரு, பங்களா, சில பேருக்கு ஒன்று ரெண்டு மனைவிகள், இப்படி எத்தனையோ விதமான அதிர்ஷ்டங்கள்லாம் வாழ்க்கையில் அமையலாம். எல்லாம் சாமி கும்பிட்டதால் கிடைச்ச பயனாக இருக்கலாம் இல்லையா? இப்படி என்ன கிடைச்சாலும் அல்டிமேட்டாக நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ண போகிறோம்? கொஞ்சம் அதை நினச்சி பார்த்தா ரொம்ப பயமாக இருக்கும். என்ன தெரியுமா? இது எல்லாத்தையும் விட்டுட்டு நாம் இந்த உலகத்தை விட்டு போய்த்தான் ஆகணும். அது மட்டும் இல்லை, தனியாக போகணும். யாரும் துணைக்கு வரலான்னு சொல்லி யாரும் கூட வர மாட்டாங்க. சினிமா போகும்போது பொண்டாட்டி கூட வரேன்பா. நீ ஹோட்டலுக்கு போகும்போது நான் இல்லாமல் நீ எப்படிடா போகலாம்னு ஃப்ரெண்டு கேட்பான். ஆனால் சுடுகாட்டுக்கு போகும்போது தனியாக போய் பழகிக்கோம்பாங்க. நாங்கள்லாம் கூட வருவோம்னு சொல்ல முடியாது, நீ தனியாக போய் பழகிக்க அப்படிம்பாங்க. அதுதான் தனி இடத்து அப்படின்னு அருணகிரிநாதர் எழுதுவார். தனி வழிக்கு துணைன்னு எழுதுவார். அது தனியாக போகிற வழி, யாரும் கூட வரவே மாட்டாங்க. நீங்கள் அந்த ஆங்கிளில் யோசிச்சு பார்த்தீங்கன்னா மறுபடியும் போய் நம்ம யார் தாய் வயிற்றுலையோ பிறக்க போகிறோம், மறுபடியும் இந்த பூமியில் வந்து வாழ போகிறோம்னா இட் இஸ் எ மீனிங்லெஸ் லைஃப். ஒரு புத்திசாலித்தனம் என்பது என்னன்னா இந்த வட்டத்தை நிறுத்தணும். மறுபடியும் பிறவி இல்லாத ஒரு நிலைக்கு நமக்கு போக தெரியணும். நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், யோசிச்சு பாருங்கள். நீங்கள் சரியாக சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட் எழுதிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை சிக்ஸ்த்தில் போடுவாங்களா? நீங்கள் சரியாக எஸ்எஸ்எல்சி எழுதிட்டீங்கன்னா மறுபடியும் உங்களை எஸ்எஸ்எல்சியில் போடுவாங்களா? நீங்கள் சரியாக ஒரு காரியம் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை பண்ணுங்கன்னு சொல்லி அந்த காரியத்தில் ஒப்படைப்பாங்களா? மன்னிச்சுங்க, நமக்கு சரியாக சாக தெரியாததால் தான் மறுபடியும் உலகத்தில் வந்து சாக வேண்டியிருக்கு. சரியாக வாழ தெரிகிறது ஒரு பெரிய விஷயம், அதை விட பெரிய விஷயம் சரியாக சாக தெரியுது. இது பெரிய விஷயத்தில் ரொம்ப பெரிய விஷயம். என்ன, எல்லா பற்றுக்கள்லேருந்தும் விலகி நான் இந்த எல்லாத்தையும் அனுபவிச்சாச்சு, போதும், நிம்மதி, இவைகள்லாம் இனிமேல் எனக்கு வேண்டியதில்லை, மீண்டும் மீண்டும் பிறந்து 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 உழல முடியுமா? எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். எழுக்கடல் மணலை அளவிடின் அதிகம் எனதிடர் பிறவி அவதாரம். பட்டந்தார் பாடுறார், மாதா உடல் செழித்தாள், வல்வினையேன் கால் செழித்தேன், வேதாவும் கை செழித்து விட்டானே, நாதா இருப்பையூர் வாழ் சிவனே, இன்னமோர் அன்னை கருப்பையூர் வாராமல் கா. வேதா கை செழித்தான். என்ன வேதா கை செழித்தான்? விதி எழுதி 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 பிரம்மாவுக்கு அலுப்பாய் போச்சான். இவனா திருப்பி திருப்பி வந்துகிட்டே இருக்கிறான். மாதா உடல் செழித்தாள், பெத்து பெத்து போட்டு இந்த பயில எத்தனை தடவை பெத்து போடுறது இந்த உலகத்தில் அப்படின்னு அம்மா அழுத்துக்கிட்டாலும், மாதா உடல் செழித்தாள், இந்த பூமியில் சுற்றி வல்வினையேன் கால் செழித்து, வேதாவும் கை செழித்து விட்டானே, பிரம்மாவும் கையை செழிச்சிச்சு, என்னடா இது அப்படின்னு வேதாவும் கை செழித்து விட்டானே, நாதா இருப்பை ஊர் வாழ்சிவனே, இன்னும் ஒரு அன்னை கருப்பையூர் வாராமல் கா. நான் இன்னொரு அம்மா கிட்ட போகக்கூடாது சார். பிரம்மாவுக்கு விதி எழுதி போர் அடிக்காதா சார்? இப்போ பள்ளிக்கூடத்து வாத்தியார்கிட்ட போய் கேளுங்க, பேப்பர் திருத்துறது எப்படி இருக்குன்னு கேட்பாரு. ஓ, ஏன்னா அதில் சில பையன் கொஞ்சம் புதுமையெல்லாம் பண்ணியிருப்பான். அதாவது படிக்கிற ஆசிரியருக்கு ஒரு ஒரு சந்தோஷம் வரணுமே அப்படிங்கிறதுக்காக அவன் கொஞ்சம் புதுமையாக எழுதியிருப்பான், விதவிதமான விஷயம்லாம் எழுதியிருப்பான்.
இரண்டாம் குலோத்துங்க சோழனை பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா, முதல் குலோத்துங்க சோழனுக்கு அடுத்தவன், மூன்றாம் குலோத்துங்க சோழனுக்கு முன்னானவன். இதுக்கு மார்க் போடுறதா போடாமல் இருக்கிறதா, ஒத்துக்கிறதா ஒத்துக்காமல் இருக்கிறதா, பெரிய சர்ச்சை. 4000 திவ்ய பிரபந்தம் குறிப்பு வரைக, இது பிரபந்த வகையைச் சேர்ந்தது, 4000 பாடல்கள் அடங்கியது, திவ்யமானது.